அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருக்குறளிலே சிந்திக்க இருக்கும் அதிகாரம் 79 நட்பு. இந்த அதிகாரத்திலே இருக்கின்ற மிக அற்புதமான கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குறள் 1, செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. இதன் பொருள் என்னவென்றால், நட்பு கொள்வது போல் செய்வதற்கு அரிய செயல் என்ன இருக்கிறது, அந்த நட்பு போல் பாதுகாப்பு தர வல்லது வேறு என்ன இருக்கிறது என்று சிறந்த நட்பிற்கு வரையறை கொடுக்கின்றார் வள்ளுவர் அவர்கள். அடுத்த குறள், நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின்னீர பேதையார் நட்பு. அறிவுடையார் நட்பு நாளும் நாளும் வளர்வரை சந்திரனைப் போல வளரும் தன்மையுடையது. நல்லவருடைய நட்பு முதலில் பிறையாக அமாவாசை போல் இருட்டாக ஆரம்பித்து பிறையாக வளர்ந்து கொண்டே செல்லும். ஆனால் அறிவில்லாதவருடைய நட்பு தேய்பிறை சந்திரன் போல் நாளும் தேயும் தன்மையுடையது. அறிவில்லாதவர்கள் தீயவருடைய நட்பு முதலில் பௌர்ணமி நிலவைப் போல் பளிச்சென்று ஒளிவிடும், பிறகு படிப்படியாக குறைந்து இருளத் தொடங்கிவிடும். இதைத்தான் நிறை நீர நீரவர்கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையா நட்பு என்று வள்ளுவர் அற்புதமாக விளக்குகின்றார். குறள் 3, நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர். நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் பெருகுவது போல நல்லவருடைய நட்பு பழக பழக இன்பத்தை பெருக்கும். ஆகவே நல்ல நூல்களை படிப்பதும் நல்ல நண்பர்களை கொள்வதும் நமக்கு இன்பம் தருவதாகும். குறள் 4, நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்றிடித்தல் பொருட்டு. நண்பர்கள் தீய செயலில் ஈடுபடும் போது அதை தவறு என்று இடித்து அறிவுரை கூடி திருத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அதை பற்றி பிறரிடம் கூறி எள்ளி நகையாடுவது உண்மையான நட்பாக இருக்காது. ஒரு நண்பன் தவறு செய்தால் அவனை திருத்த வேண்டும். அதை விடுத்து அவனுடைய குறைகளை மற்றவரிடம் கூறி எள்ளி நகையாடுவது நட்பாக அமையாது. குறள் 5, உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிளமைதல். எப்பொழுதும் சேர்ந்திருப்பதே நட்பு என்று கொள்ள வேண்டியதில்லை. ஒத்த உணர்வும் நட்பு என்ற உரிமையை மேலும் வெளிப்படுத்தும். அதாவது, நண்பர்கள் தூரமாக இருந்தாலும் கூட அவருடைய ஒத்த உணர்வு அவருடைய நட்பை மேலும் வலிமைப்படுத்துவதாக அமையும். இதற்கு உதாரணமாக கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் ஆகியோர் நட்பை குறிப்பிடலாம். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தது கிடையாது, ஆனால் நீண்ட நெடிய நட்பு. கோப்பெருஞ்சோழன் அரச பதவியை துறந்து வடக்கிருந்து உண்ணா நோன்பு இருந்து சாகும் தருவாயில் கூட தன்னுடைய புலவர்களிடத்திலே கூறுகின்றார், ஒரு இடத்தை ஒதுக்கி வையுங்கள், என்னுடைய நண்பர் பிசிராந்தையார் வருவார் என்று. கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோன்பு இருப்பதை செவி வழியாக கேட்ட பிசிராந்தையார் விரைந்து வருகின்றார். அப்பொழுதுதான் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள். அவரும் வடக்கிருந்து உயிர் துறக்கின்றார். இதுவல்லவோ உண்மையான நட்பு. இதைத்தான் வள்ளுவர் கூறுகின்றார், உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிளமைதர். குறள் 6, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. முகம் மட்டுமே பொய்யான மலர்ச்சியை காட்டி நட்பு செய்வது நட்பாகாது. சில பேர் நேருக்கு நேராக பார்த்தால் சிரித்து மகிழ்வதைப் போல நடிப்பார்கள், ஆனால் மனதில் வேறு ஏதேனும் ஒரு கருத்தை வைத்திருப்பார்கள். அது உண்மையான நட்பல்ல. உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகுமாறு நட்பு செய்வதே நட்பு என்று வள்ளுவர் வகைப்படுத்துகின்றார். குறள் 7, அழிவினவை நீக்கி ஆர்வித்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. நண்பனுக்கு துன்பம் வராமல் காக்க வேண்டும். அதையும் மீறி துன்பம் வந்தால் அப்பொழுது உதவி செய்ய வேண்டும். தானும் உடன் இருந்து அத்துன்பத்தில் பங்கு கொள்ள வேண்டும். இவன்தான் உண்மையான நண்பன். குறள் 8, உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை என்றால் அத்துணி ஆடை. இடையில் உடுத்தியுள்ள ஆடை நெகிழும் போது கை எப்படி வேகமாக செயல்பட்டு அதனை சீர் செய்கிறதோ
அதுபோல ஒரு நண்பனுக்கு துன்பம் வந்தபோது விரைந்து சென்று உண்மையான நண்பன் உதவி செய்ய வேண்டும். குறள் எண் 9, நட்பிற்கு வீற்றிருக்க யாதனின் கொட்பின்றி உள்ளும் வாய் ஊன்றும் நிலை. நட்பின் சிறந்த நிலை எதுவென்றால் எப்பொழுதும் வேறுபாடின்றி துன்பம் வரும்போதெல்லாம் உதவி செய்வதேயாகும் என்று வள்ளுவப் பெருந்தகையார் குறிப்பிடுகின்றார். குறள் எண் 10, இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எனக்கு இத்தன்மையுடையவர் என்று யாம் இவருக்கு இத்தன்மையுடையேன் என்று புகழ்ந்து பேசினாலே நட்பின் சிறப்பு குறைவிடும். அதாவது ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை நண்பாகத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய பதவியோ அவருடைய செல்வத்தை வைத்தோ நட்பு கொண்டு அவர்களை உயர்வுபடுத்துவது நட்பு ஆகாது என்று வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிடுகின்றார். ஆகவே சான்றோர்களே, மாணவர்களே, இத்தகைய சிறந்த நட்பை பெற்று வாழ்வில் வளம் பெறுவோமாக. வாழ்க வள்ளுவம், வாழ்க வளமுடன். நன்றி.